இப்போ பாருங்க இப்போ இந்த அநாகத சக்கரம் இது வந்துட்டு ஒரு அற்புதமான பகுதி உங்க நீங்க நீங்க வந்து அந்த குண்டலினியை வந்துட்டு குண்டலினியை எழுப்புவது எப்படி என்பதை நான் கடைசி சொல்ல போகிறேன் அதெல்லாம் கடைசி இப்போ நான் ஒவ்வொரு இது வந்துட்டு இப்போ நான் ஒன்று நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விளக்கிக்கிட்டு வரேன் கடைசி என்னுடைய உரையில நான் அதை குண்ட அந்த சக்தியை எழுப்புவது எப்படி என்று நான் சொல்ல போகிறேன் மூலாதாரத்துடைய சக்தியை நீங்கள் எழுப்புறீங்க அடுத்து சுவாதிஷ்டான சக்தியை நீங்கள் எழுப்புறீங்க அது எப்படி எழுப்புறது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் மணிப்பூர சக்தியை எழுப்பி இதுவரைக்கும் என்ன ஆகும்னா அந்த சக்தி மேலே சக்தினா என்ன அது ஒரு கரண்ட் சரியா அந்த கரண்ட் அப்படியே மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் மூலாதாரத்துக்கு தான் போகும் மணிப்பூரத்துக்கு வந்தாலும் மறுபடியும் மூலாதாரத்துக்கு தான் போகும் ஆனால் நீங்கள் அந்த சக்தியை எழுப்பும் முயற்சியில் அது அநாகதத்தை அடைந்து விட்டால் இது ஒரு மிகப்பெரிய படிங்க நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு சமம் அந்த சக்தி மூச்சு முட்டி இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு கீழே போவது நடக்காது மேக்சிமம் முடிந்த அளவுக்கு நடக்காது அந்த சக்தி இங்கே இருந்து அப்படியே மேலே செல்வதற்குத்தான் ஆகும் விசுத்திக்கு செல்லும் ஆக்ஞாவுக்கு செல்லும் சகசிராரத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் முற்றும் துறந்த துறவியாகி போவீர்கள் அப்போ இந்த அநாகதம் அப்படிங்கிற அந்த சக்கரம் ஒரு முக்கியமான சக்கரம் இப்ப பாருங்க மண்ணு ரொம்ப கீழே இழுக்கும் தண்ணி கூட கீழ் நோக்கி போகும் சரியா இந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் கீழ் நோக்கியும் கொஞ்சம் மேல் நோக்கியும் எரிகிற ஒரு பஞ்சபூதம் பஞ்சபூதங்களில் ஒன்று சரியா காற்று இருக்கு பார்த்தீங்களா நீங்க ஒரு பலூன்ல காத்தை நீங்க வச்சுக்கிட்டு என்னதான் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு முக்கு முக்குன்னு முக்குனாலும் அந்த காத்து மேலதான் வரும் புரியுதா இந்த விஞ்ஞானத்தை பாருங்க நம்ம ரிஷிமார்கள் எப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்ல அவங்க பண்ணி வைக்கல கடவுள் பண்ணி வச்சதும் இந்த ரிஷிமார்கள் எப்படி நம்ம கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க நான் உண்மையிலேயே இதை அப்படியே ஒண்ணு ஒண்ணா நான் ஆராய்ந்துகிட்டே நான் வர்றேன் இந்த பகுதி காற்று பகுதி இன்னும் நான் அதை வந்துட்டு அனாட்டமி அப்படின்னு பார்த்தேன்னா இது நுரையீரல் பகுதி அப்கோர்ஸ் அந்த நுரையீரல் காற்று இருக்குது கரெக்டா அதுக்கு கீழே வயிற்று பகுதி நெருப்பு அதுக்கு கீழே நம்முடைய உறுப்பு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு பகுதி அதுதான் வந்துட்டு விந்து வருவதோ அல்லது மூத்திரம் வருவதோ உள்ள பகுதி அதற்கு கீழே இருப்பது மூலாதாரம் அந்த பகுதி நம்முடைய மலம் கழிக்கும் பகுதி பாருங்க இது எவ்வளவு அழகான ஒரு இறைவனின் படைப்பு என்று பாருங்கள் அப்ப இந்த பகுதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உள்ள அமுக்க முடியாது அதற்கு பிறகு அந்த காற்று உங்களை மேலேதான் தூக்கிக்கிட்டு போகும் என்பதை அழகாக இந்த இடத்தில் இறைவன் வடிவமைத்திருக்கிறார் இப்ப இன்னும் இப்போ இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த அநாகத சக்கரத்திலிருந்து உங்களுடைய அநாகத சக்கரத்திலிருந்து உங்களுடைய அநாகத சக்கரத்துடைய குணாதிசயங்களை நான் உங்களிடம் சொல்ல போகிறேன் இப்போ கீழே இருக்கிற மூன்று சக்கரங்களில் உங்களுடைய குண்டலினி சக்தி இப்ப மூலாதாரத்துல கரண்ட் வந்துருச்சு சுவாதிஷ்டானத்துல கரண்ட் வந்துருச்சு மணிப்பூரத்துல கரண்ட் வந்துருச்சு நான் உங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் கரண்ட் வந்துருச்சுன்னா சொல்லக்கூடாது குண்டலினி சக்தி விழிப்படைந்து விட்டது இப்போ நான் இதை தான் நான் பாக்குறேன் ரொம்ப ஊமையாக சொல்லிவிட்டார்கள் பாம்பு ஒன்று தூங்கி கொண்டு இருக்கிறது பத்து இதழ் தாமரை இந்த மாதிரி ஒரு மாதிரி கவிதை நயமாக சொல்லிவிட்டது நம் ரிஷிகள் வந்துட்டு அது அது ஒரு மாதிரி கவிதையாக விட்டது பட் நான் வந்துட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்பதனால் உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுடைய மொழிக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சரியா இப்போ மூலாதாரத்துல கரண்ட் வந்துருச்சு சுவாதிஷ்டானம் மணிப்பூரகத்துல கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட மனிதராக இருப்பீர்கள் அப்படி என்றால் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒன்னு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒன்னு பார்த்தா பிடிக்காது இந்த இந்த பிடிக்கும் பிடிக்காது இப்படியே உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் வரைக்கும் உங்களுடைய அந்த அந்த கரண்ட் அந்த அந்த நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அந்த நரம்புகள் உங்ககிட்ட கொடுக்குற குணாதிசயம் எப்படி இருக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி கொண்டுட்டு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காது லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இப்படின்னு போய்கிட்டு இருக்கும் சரியா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது இதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு கீழே இருக்கிற நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆக 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 இப்ப மூலாதாரத்துல மட்டும் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க நிறைய கெட்டவராகவும் கொஞ்சம் நல்லவராகவும் இருப்பீர்கள் சுவாதிஷ்டானத்துக்கு வரும்பொழுது ஒரு 80% கெட்டவராகவும் ஒரு 20% நல்லவராகவும் இருப்பீர்கள்
மணிப்பூரத்துக்கு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த கெட்ட தன்மை குறைஞ்சு நல்ல தன்மை கொஞ்சம் கூடி வரும். இந்த அநாகத சக்கரத்திற்கு வரும்போது ஓரளவு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் நீங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மேல போக இப்ப அடுத்து நான் மூணு சக்கரத்தை பத்தி நான் அடுத்து நான் ஒவ்வொரு உரையிலையும் சொல்ல போறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். மேல போக போக இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கெட்டது கொஞ்சமாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, நல்லதும் கெட்டது ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இல்லாத ஒரு மனித பிறவி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அது இயேசுவாக இருந்தாலும், புத்தராக இருந்தாலும், நம்ம ரமண மகரிஷியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சகஸ்ராரம் வரைக்கும் சென்றாலும் 1% கெட்டது இருந்து 99% நல்லதாகவாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த மேல இருக்கிற சக்கரத்தை மேல இருக்கிற சக்கரம் தூண்டப்பட கெட்டது குறைஞ்சு 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 நல்லது அதிகமாகி 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 சென்று கொண்டே இருக்கும். இப்ப இந்த அநாகத சக்கரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களை அங்கிருந்து இங்க தூக்கிட்டு வர்றதுக்கான ஒரு பாலமாக அமைகிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இந்த கீழே இருக்கிற மூன்றும் உலகியல் சார்ந்தது. உங்களுக்கு எப்பயெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்பயெல்லாம் இல்ல, நீங்க எப்படிப்பட்ட மனிதர் என்ற இந்த உலகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த கீழே இருக்கிற அந்த மூணு சக்கரம் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கோ, இல்லட்டினா அது அதுல 1-2 ஆக்டிவேட் ஆயிருக்கோ, அப்படிப்பட்டதுதான். இப்போ அநாகத சக்கரம் வந்துட்டு தூண்டி விடப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் உலகத்திலிருந்து ஒரு அப்படி வெளியில வருவீங்க. உங்களுடைய மனநிலை வந்துட்டு அந்த உலகத்தின் மீது ஒட்டுதல் இல்லாத நிலை இருக்கும், சரியா? இன்னொரு குணாதிசயத்தை சொல்கிறார்கள், உங்களுக்கு அன்பு பெருகி ஊற்றெடுத்து ஓடும். இது வந்து இப்ப காதல் கிடையாது. இப்ப காதல் என்றால் உலகப்பற்று, அது ஒரு பொருள் மீது இருக்கும் ஒரு தாகம், அது ஒரு மோகம், அது அது வேற. ஆனால் அன்பு, அத ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, கம்பேஷன், கருணை என்று சொல்வார்கள். கருணை என்பதை விட அது ஒரு அன்பு, அது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. அந்த அநாகத சக்கரம் வெளிப்படைய அந்த கரண்ட், இந்த நரம்புகளில் உங்களுக்கு கரண்ட் வர வர உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கருணை, எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள் மாணவர்களை நீங்கள் ஆற தழுவி கொள்வீர்கள். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான, அது ஒரு மாதிரியான காதல், எதிர்பார்ப்பு இல்லாத காதல், இது வந்து நடக்கும், சரியா? இப்போ இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் இதை அனைத்தையும் முடிச்சு என்று சொல்கிறார்கள். சமஸ்கிருதத்துல கிரந்தி என்று சொல்கிறார்கள். கீழே இருப்பது பிரம்மன், சுவாதிஷ்டானத்துல வந்துட்டு விஷ்ணு, இங்க மணிப்புரகத்துல வந்துட்டு ருத்ர என்பதனால் அந்த முடிச்சுகளுக்கு என்ன பெயர் சொல்கிறார்கள் என்றால், பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்று சொல்கிறார்கள். அந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றும் அவிழ்ந்து போக இந்த அநாகத சக்கரம் வெளிப்படைந்து உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்கிறார்கள்.